ஹலோ, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நிறைய விழாலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி, என் ராமுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய மொதல் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன், பெருமையாக சொல்லுவேன். நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிறாங்க. சூரி, அப்புக்குட்டி, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். முனீஷ்காந்த், காளி வெங்கட், நம்ம முண்டாஸ்பட்டிக்கு அப்புறம் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மூணு நாலு பேர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இன்னும் நிறைய இடத்துக்கு போவாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நான் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா வெற்றிங்கிறது நமக்கு மட்டும் வரக்கூடாது, எல்லாருக்கும் சேர்ந்து வரணும் தான் நான் எப்போவுமே நினைப்பேன். அந்த விதத்தில் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மூணு நாள் முன்னாடி பேசினேன் ராம், நாலு நாள் முன்னாடி. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக பிளான் வச்சுருந்தோம், சரி சார் பண்ணிடலாம் அப்படின்ற. ராம், நான் ஊரில் இல்லை, தயவுசெய்து இப்போ பண்ணாதீங்க, நான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்காக புஷ் பண்ணாங்க ஒரு 2-3 டேஸ். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம், படம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ சில காரணங்களால் நான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஏறிடுச்சு. ஸோ இந்த ஒரு 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 ஃபைனல் டைம் இருக்கும், ஒரு க்ரக்ஸ், ஒரு க்ரன்ச்சில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம், எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறது இவ்வளோ நாளில். அந்த மாதிரி டைமில் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் நிறைய மேஜிக் ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சு தான் ஃபைட் பண்ணார். ஸோ அவர் நிறைய கற்றுக்கிட்டார். ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் வந்து அந்த இனிஷியல் பில்டப்பில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்கு உண்டான பில்டப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுற டைம் வந்தது. ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுத்தாரு, எனக்கும் சரி டைரக்டருக்கும் சரி அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. உண்மையாகவே ரெண்டு பேரும் வந்து அந்த 100% பாடி லாங்குவேஜ் இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும். அண்ட் நான் டேட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், சார் ஆமாம் சார் எனக்கும் அப்படி தோணுது அப்படின்னாரு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரியல, பார்ப்போம் கொஞ்சம். அப்போ சரவணக்கிட்ட கூப்பிட்டு திருப்பி சொன்னார், நல்லா பண்ணுங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய கேரக்டர் எடுத்து பண்ண போகிறாரு. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்னால் ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும். அவரும் ட்ரை பண்ணார், அந்தளவுக்கு அந்த 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எனக்கு கொஞ்சம் கவலை வந்துருச்சு, ஏன்னா படம் ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஒரு வில்லனை தேடி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. நான் உடனே வந்து ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி சார் ஒரு 2 மினிட்ஸ் வர முடியுமா ஸ்பாட்டுக்குன்னு. உடனே வந்தார், வந்து நான் ராம ப்ரொடியூசர் உட்காந்து பேசினோம். சார் இவ்வளோ தூரம் படம் வந்து இது பண்ணிட்டோம், இது இவ்வளோ முக்கியமான இடமா இருக்குது, என்ன கொஞ்சம் டைம் கொடுப்போம் அவருக்கு, ஏன்னா சார் இட்ஸ் நாட் ஈஸி. என்னதான் இருந்தாலும் நீங்கள் மேஜிக்கே தெரியாமல் போய் மேஜிக் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், அவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு, பட் இதோட இன்னும் சூப்பராக பண்ணால் நம்ம படத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம். உடனே ஒத்துக்கிட்டார். என்ன பிரச்சனைனா அந்த நாங்கள் ஷூட் பண்ணுற பில்டிங் வந்து டிமாலிஷ் பண்ண போகிறாங்க அங்கே. ஸோ இதுக்கப்புறம் என்னால் ஷூட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் வேறு. ஸோ எல்லோரும் குழம்பு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்ன செலவு வருதோ அடுத்த செட்டுக்கு நான் கொடுக்குறேன் சார் சம்பளத்துலேருந்து அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. உடனே ஒத்துக்கிட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ஏன்னா அந்த விஷயம் நடந்ததுனால தான் எனக்கு கிளைமேக்ஸ் இவ்வளோ தூரம் சூப்பராக வந்திருக்கு. மற்ற ப்ரொடியூசர் மாதிரி இல்லை இல்லை டைம் கொடுத்தாச்சு பண்ணுங்க அப்படின்லாம் எந்த ப்ரெஷரும் கொடுக்காமல் நோ ப்ராப்ளம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பளம்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தூரம் வந்து இந்த படத்துக்காக எல்லாருமே உழைச்சிருக்காங்க, அதோட வெற்றி தான் இன்றைக்கி. அண்ட் சரவணன் கண்டிப்பாக சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில். நேரில் நானும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவேன், ஐயோ என்ன இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாலாம் கேட்போம். பட் ஐ திங்க் இஸ் ரியலி புல்டிட் ஆஃப் வெல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் பாருங்கள், ஒரு 10 டேஸ் தான் பிரேக் கொடுத்தோம். அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணது தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ப்ரொஃபஷனல் மேஜிக் ட்ரிக்ஸ் பண்ணுறவங்க தான் அந்த அளவுக்கு பண்ண முடியும், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணார். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் தட். அந்த டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். அந்த 10 டேஸில் ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேர் திருப்பி ரெண்டு மூணு நாள் ரியர்சல் வேறு பண்ணோம், அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எப்படி பண்ண போகிறோங்கிறது. ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்தது அந்த படம் எல்லாருக்கும். அண்ட் ராம் சொல்லவே வேணாம், ஒரு வில்லனுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு வரவேற்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது ராம் ஒரு டைரக்டரால் மட்டும்தான் முடியும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ராம் ஃபார் தேட். அண்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் உண்மையாகவே ஃபஸ்ட்டு இந்த கதை கேட்கும்போது நான் ராம்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், கதைலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு, ராம் அந்த வில்லன் கேரக்டர் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஏன் சார் நல்லதானே போயிட்டுருக்கு அப்படின்னாரு. இல்லை நல்லா இருக்காது, கண்டிப்பாக பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ஸோ நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணலாம், ஏன்னா எப்படியும் மேக்கப் தான் போட போகிறோம் யாருன்னு தெரியாது. இல்லை இல்லை சார் அது வேணாம், அதுக்கு நான் ஒரு ஆள் வச்சுருக்கேன் பக்காவாக இருப்பார் அப்படின்னு சொன்னார். உண்மையாக சொல்கிறேன், அவர் அன்றைக்கி என்ன சொன்னாரோ நான் ஃபைனலாக படம் பார்க்கும்போது அதோட பக்காவாக இருந்தார். ஸோ சூப்பர் சரவணன், கங்க்ராட்ஸ், ஆல் த பெஸ்ட். இந்த இடத்துல ஒரு ப்ரொடியூசராக ஒரு ஆக்டராக எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், என்னோடய படங்களில் இதுக்கு மேலே என்ன என்னால் இந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்னால் ஒரு டேரக்டருக்கு சஜஸ்ட் பண்ணுமோ நான் கண்டிப்பாக பண்ணுவேன், அஸ் அ ப்ரொடியூசர் பண்ணுவேன், அஸ் அன் ஆக்டர் பண்ணுவேன். யார் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் என்னால் கொடுக்க முடியுமோ நான் கொடுப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.